நேற்று நைட்டு சாப்பிட கூடும்போது எனக்கு வேணாம். ஆனால் அதை போய் நான் கேட்டேன், நேற்று இதுக்கப்புறம் உனக்கு நான் ஐஸ்கிரீமே வாங்கி தர மாட்டேன், நைட்டு நானும் அமலும் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஏன் நேற்று நான் வந்து உனக்கு கூப்பிடும்போது நீ என்ன சொன்ன, வரமாட்டேன்னு சொன்னல, அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, என்கிட்ட தூக்கத்தில் பே நான் தூங்கும்போது மட்டும் யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டான். நேற்று நைட்டே ஒழுங்காக சாப்பிட்ருக்கலாம், எங்கள் கூட நாங்கள் பர்கர்லாம் சாப்பிட்டோம், வேறு பர்கர் ஒன் பீட்ஸா பீட்ஸா போய் கூப்பிட்டேன், போய் வேணா வ்ளாக பாரு, போய் பாப்போம் வ்ளாக, அதுல இருக்கட்டும் போ. ஏன் வ்ளாக பாக்குறதுக்கு போயிட்டான், ஆனா வ்ளாக்ல தான் பர்கரு பீட்ஸா எல்லாம் இல்லையே. ஓகே, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். அண்ட் ஜிம்முக்கு தான் கிளம்பிட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன், ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. ஒன்றாந்தேதி வர வண்டி வரப்போகுதுல, ஸோ வந்து வண்டி நம்பர் வந்து ஒரு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நம்ம ஷோரூமில் சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி நம்பர் எடுக்கிற மாதிரி, நம்பர் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் 3500 அந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. இல்லை நீங்களே டைரெக்டாக ஆர்டிஓலேருந்து பண்ணுற மாதிரி இருந்தால் 2000 அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. சரி, அதுவும் வந்து அவ்வளோ கம்மியாக வந்ததுக்கு காரணம்னா சீரீஸ் ரன் ஆகும், 7000 to 8000 இந்த மாதிரி சீரீஸ் ரன் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த 1000 இருக்கிற நம்பர் நம்ம சூஸ் பண்ணும்போது 2000 அந்த மாதிரி தான் வரும். இல்லை நீங்கள் ரொம்ப ஃபேன்சியாக 000 அப்படிலாம் போனீங்கன்னா 25000 அப்படிலாம் கேட்பாங்க, நம்ம அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். என்ன சீரீஸ் ரன் ஆகுதோ அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஃபேன்சியாக நம்பராக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு நான் என்ன ஆகிடலன்னா 1218 போடலான்னு நினச்சேன், ஏன்னா வந்து டேட் ஆஃப் பர்த்து, அதனால் வந்து 1218 போடலாம் அப்படின்னா. அப்புறம் 12 வேணும்னா நெக்ஸ்ட் இயர் தான் வந்து நீங்கள் நம்பர் பிளேட் எடுக்கணும், இல்லை இப்போவே வேணும்னா ஒரு 25 இல்லைனா 30 ஆகணும். ஐயோ இவ்வளோ ஆகுமா? ஆனால் அந்த நம்பர் அந்த டைமில் 1000 to 2000 நம்ம எடுத்தால் 2 தான் ஆகும், இப்போ எடுத்தால் 2 தான் நான் சொல்கிறேன்னா என்கிட்ட 2000 அந்த மாதிரி ஆகும் தான் சொன்னாங்க, இப்போ பேசி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒருத்தர்கிட்ட ஆண்ட்டோ வந்து நம்பர் வாங்கி கொடுத்தான், ஸோ அவர்கிட்ட அவர் ஆர்டிஓவில் தான் இருக்கார், அவர்கிட்ட தான் பேசினேன். ஒரு 7 வாங்கன்னு சொன்னாங்க, நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு, இதை வேற போய் பார்த்துட்டு வேற வந்திருக்கா இல்லைன்னு. சரி அதுதான், இப்போ 7 அவரை போய் பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் மட்டும் ஜிம்முக்கு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு, அதான் ஜிம்முக்கு போயிட்டு வந்து 7 நானும் தீபனும் போய் அவரை பார்த்துட்டு என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எடுக்கல, கிளம்புற நேரத்தில் எடுக்கிறேன். பாய். ஏய் பாத்தியா, இன்னைக்கு வ்ளாகில் பாத்தியா? ஒன்று பார்க்கலையா? 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 தப்பிச்சிட்டான். கம்மியா பாரு, ஃபோனில் நெட் வச்சிருக்கல. இது பார்க்க, உன்னை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கியா? சரி நான் கிளம்புறேன். பை பை ப்ரோ. ஆ சூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். வண்டியிலேயே போய் பழகமாச்சுல, இப்போ நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். வெறுப்பா அப்புறம் 1 வந்ததும் வண்டி வந்துடும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து பார்க்கணும்னு வண்டிக்கு. ஸோ ஆர்டிஓவில் இருக்கிற ஒருத்தரோட கான்டாக்ட் ஆண்டோ கொடுத்தான்னு சொன்னல, அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு நம்பர் என்னன்றதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஆசைப்பட்ட நம்பர் கிடைக்கணும்னு நீ தான் ப்ரே பண்ணுற இப்போ. கடவுள் தொகை தான் இருக்காரு, காட்டு அவருக்கு தான் ப்ரே பண்ண போகிறேன். ஆசைப்பட்ட நம்பர் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஃபோட்டோவா? அது என்னன்னு தெரிலங்க, நான் கேட்குற நம்பர்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் இருக்கிற நம்பர்லாம் எழுதி மட்டும் வச்சுக்கிட்டேன். 8118 நான் பார்க்க போனால் அந்த நம்பர் வந்து ஆல்ரெடி பிளாக் ஆகிடுச்சு. வெறுப்பாக இருக்குது எனக்கு, இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு எந்த நம்பர் எடுக்கிறதுன்னு. ஏய் உனக்கு என்ன நம்பர்ரா? ஓகே 8818 நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பரு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, 1218 பார்த்தேன், 1812 பார்த்தேன், அப்புறம் 8118 பார்த்தேன், அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக நான் கேட்ட இந்த 3 நம்பரும் வந்து இல்லை. ஸோ வந்து 8118 வந்து இப்போது மைண்டில் இருக்குது, பார்ப்போம். தீபன் வந்து
எனக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் தீவிரமாக. 8818 கடை ஒன் அதான் நம்ம சொல்லிட்டு வந்தோம். 8818 வந்து புக் ஆயிடுச்சு. 8818 தானே நம்ம சொல்லிட்டு வந்தோம். இப்போ 8818 அதுவும் புக் ஆகிடுமோ டவுட் ஆகுது எனக்கு. அதாவது வண்டி நம்பரை வந்து ஒரு ஃபேன்சியாக ஆசைப்பட்டேன். இப்போ வந்து ஆசைப்பட்ட அந்த நம்பர் கிடைக்கலன்றது வந்து அது அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல எனக்கு. ஒரே அதுவே நினப்பாக இருக்குது எனக்கு, என்னமோ தெரில. பட் ஆனால் வண்டி நம்பர் எடுக்கிறதுலேயும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றதுலாம் வந்து எனக்கு இப்போ தாங்க தெரியுது. நான் நினச்சேன் ஓ இந்த நம்பர் தானே, இது இந்த நம்பர் நம்ம சொல்கிற நம்பர் வந்து ரொம்ப ஃபேன்சி இல்லைல்ல, ஸோ இது என்ன ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, நார்மலாக நார்மலாக ஒரு தேர்ட் பர்சனாக நின்று பார்க்கும்போது நம்ம சொல்கிற நம்பர் வந்து இது சாதாரண நம்பரு 12 18 1218 அப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் அதில் வந்து அடுத்த வருஷம்தான் எடுக்க முடியும், இந்த சீரீஸ் ரன் ஆகும், இந்த 1000 2000 ஒரு சீரீஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் ஆசைப்பட்டு நான் வேணும்னு நினச்சி கேட்க போகும்போது தான் எனக்கே வந்து புரியுது. ஸோ அதனால தான் இப்போது எங்களுக்கு என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 7850 8850 இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பராக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8418 எடுத்துக்கலாமா? 8418 ஏன் 8 4 12 18 என்னடா அது பார்க்க ஃபேன்சியாக இருக்கு. 8418 8418 ஓ 8 4 12 18 வந்து வேணாம் எனக்கு. 12 சேர்க்காத, வேணாம் விடு. ஏன் 12லாம் வேணாம், 12 நம்பர் பிளேட்டில் வரக்கூடாதுன்னு இருக்குது, 18 தான் வரணும். அப்படி பாரு, 18 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 18 நிறைய இருக்குங்க. 18 அதனால் கன்ஃபார்ம் வேணும். ஒன்று பார்ட்னரோட பர்த்டே டேட்டு, அப்புறம் என் தங்கச்சியோட பிறந்தநாள் டேட்டு, கேல்ஸோட டேட்டு, அப்புறம் நம்ம வந்து டெய்லி ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணது வந்து மே 18. அப்பா அப்போ பாருங்கள், 4 விஷயம் இருக்குது இந்த 18 விஷயத்தில். ஸோ 18 வந்து கன்ஃபார்மாக வந்து தான் ஆகணும். ஆனால் 18 முன்னாடி இருக்க அந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன். அதனால தான் வந்து 8818 சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தீபன் இப்போ பார்த்துட்டு சொன்னால் 8018 எடுத்துக்கிறியான்னு, அது வேணாம். 8818 இதுதான் இப்போது ஒரு மைண்டில் இருக்குது. நான் ஒன்று சொன்னேன், 8910 சொன்னேன். அது வந்து தீபன் 8910 என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டான். நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும், 8 9 10 எடுத்துக்கலாம். அதை 8910 8 9 10 இவ்வளோ தெளிவாக சொன்னால் தான் அது புரியும். ஆனால் அது ரொம்ப நல்லா இல்லைன்ட்டான். ஸோ அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் 8800 இருக்குதுங்க, நிறைய ஃபேன்சி நம்பர் இருக்குது. 8444 8555 அப்படிலாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து 18 வரலையே. ஏய் 8444 கூட்டினா வருது 20 வேணாம், 18 வரணும். ஏய் தீபனே, 8818 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? எயிட் எயிட் ஒன் எயிட்டே ஃபிக்ஸ் பண்ண போகிறேங்க. இனி மொத்தமாக ப்ளாக் இந்த நம்பர் சூஸிங்லேயே சூஸ் பண்ணுறதுலே முடிஞ்சிடும் நான் நினச்சே பார்க்கல. ஆனால் ப்ளாகை நான் என் பண்ணுறதுக்குள்ளே நான் நம்பர் என்னன்றதை சொல்கிறேன், இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளாக் கொஞ்சம் போராக தான் போவோம். ஏன்னா என்ன பண்ணுறது, நான் இதுலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் டைமு. இப்போ 7996 7996 ஃபேன்சி நம்பர்லாம் இல்லை. ரெண்டு பேரும் தீவிரமாக நம்பர் எழுதினு இருக்கிறாங்க. இங்கே வா, நான் செலக்ட் நான் செலக்ட் பண்ண நம்பரை உங்களுக்கு காட்டுறேங்க, வாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். 8818 அப்புறம் வந்து 8180 இந்த நம்பரில் என்ன இருக்குன்னா நடுவில் 18, இந்த நம்பரில் லாஸ்டில் 18, அப்புறம் 8018 எடுத்துவா. இப்போ இங்கே வாங்க வா, இதை வந்து இன்னொன்று என்ன ஒன்றா 8180 பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இது 8818 எப்படி பார்த்தாலும் நமக்கு கடைசியில் நம்ம என்ன நம்பர் ஃபைனல் பண்ணுறோமோ அதுதான் வரும். கடுப்பாக இருக்கு, இங்கே பாருங்களேன் உக்காந்து நம்பர் நம்பரோடு போட்டு பார்த்துட்டு நான் வந்து இங்கே யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பரவாயில்ல, போயிட்டாங்க.
இந்த வ்ளாக் எண்டிங்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் என்னதுன்னு. இந்த வ்ளாக் எண்டிங்கில் சொல்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நம்பரு. ஃபைனலி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆமாம், 8881 8818 ஆமாம், 8818 வண்டி தான் நான் வந்து என்னன்ற சொல்ல. சரி, வண்டி நம்பர் நம்பர் கூட சொல்லாமல் இருக்கக்கூடாது. வண்டி நம்பர் வந்து அதனால தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். அதெல்லாம் பிஏ தான் வருமா அது வருமானு தெரில, பட் 8818 இதுதான் நம்பரு. சொன்ன மாதிரி அதே தான், 18 வந்து பார்ட்னர், அப்புறம் தங்கச்சி, அப்புறம் கேல்ஸ், அப்புறம் இந்த வ்ளாகுன்ற ஒரு விஷயம் நான் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் டெய்லி நான் போட ஸ்டார்ட் பண்ணது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 18. ஸோ இந்த 4 விஷயம் அந்த 18 அடங்கியிருக்கு. ஆமாம், 18 வந்து எனக்கு ஒரு முக்கியமான நம்பராக போயிடுச்சு. ஸோ 18 தான் இந்த வ்ளாகில் வந்து நீங்கள் இதை எதாவது பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக அப்படி இப்படின்னு, ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை. நாளைக்கு எதனா பிளான் இருக்கு? நாளைக்கு எந்த பிளானும் இல்லை எனக்கு. எங்கே போகிறோம் நாளைக்கு? ஆமாம், நாளைக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறேன் எனக்கு இந்த நம்பர் 8818 எனக்கு ஓகே அப்படின்னு. இப்போ என்னென்னா, ஆல்ரெடி நான் ஒரு எப்படி சொல்றது, இந்த ராசி இல்லாதவங்கன்றதுக்கு என்னடா சொல்லுவாங்க, அன்லக்கி ஃபெலோ. இப்போ இன்னைக்கு நாங்கள் பார்க்கும்போது 8818 வந்து இருந்தது, ஆனால் நாளைக்கு நாங்கள் பார்க்கும்போது அது யாராவது பிளாக் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரில. ஸோ அதான் கைஸ், நாளைக்கு கால் பண்ணி அந்த நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த வ்ளாகையும் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பாய் தீபன், தீபன் ஃபஸ்ட்டு பாய் சொல்கிறீங்களா? நான் பேசும்போது கொடுக்க பேசுகிறேன், தனி கடி தான் பேசுகிறேன். Okay guys, tata, bye bye, take care, see you all in another video, bye.